றையிலே என்னை வியக்க வைத்தவர் நான் பெரும்பாலும் சொல்வதுண்டு சில காட்சிகளையும் சில பொருள்களையும் ஏன் சில மனிதர்களையும் தூரத்தில் வைத்துத்தான் ரசிக்க வேண்டும் நெருங்கிவிட்டாலோ அந்த ரசிப்பு கேள்விக்குறியாகிவிடும் ஆனால் நெருங்கிய பிறகம் என்னை வியக்க வைத்த ஒரு கலைஞர் கமலஹாசன் அவர்கள் பள்ளிப்படிப்பு குறிப்பிடத்தக்க அளவு எதுவும் இல்லாத அவருக்கு இத்தனை அளவு பல துறைகள் சார்ந்து அது அரசியலோ வரலாறோ விஞ்ஞானமோ தமிழ் இலக்கியமோ ஆங்கில இலக்கியமோ பல் சமயங்களை பற்றிய தகவல் இத்தனையும் எப்படி தெரிந்திருக்கிறது அவருடைய தேடல் என்னை வியக்க வைத்தது வாசிப்பு என்று எடுத்துக்கொண்டால் என்னை முதலில் ஈர்த்தவை ஜெயகாந்தன் அவர்களுடைய எழுத்து இப்போது நான் அதிகம் வாசிப்பதில்லை ஆகவே ஜெயகாந்தனின் நூல்களிலிருந்து விழுதுகள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அவர்களுக்கு வயது வந்துவிட்டது இப்போது பளிச்சென்று என் நினைவுக்கு வருவது அந்த மூன்று நூல்களும் தான் ஊடகத்துறையில் மூன்று தவறுகளை தேடுவது சிரமம் ஒரு குறிப்பிட்ட தவறை நான் இங்கே சொல்லலாம் ஊடகத்துறையில் நான் அறிவிப்பாளனாக இணைந்து ஒளிபரப்பாளனாக ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளனாக பல பரிமாணங்களை எட்டினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிர்வாக பொறுப்பேற்க வேண்டி வந்தது அது காலத்தின் கட்டாயம் அந்த நிர்வாக பொறுப்புக்கு வந்ததும் என்னுடைய படைப்பாற்றல் திறன் அதுக்கு வாய்ப்பில்லாமல் அது மங்கி போனது எளிய தமிழில் சொல்வதென்றால் மாடு மேய்க்கும் வேலை என்பது ஒரு மேய்ப்பனாக நான் மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டது அந்த சூழலின் காரணமாகவே வாழ்க்கையே வெறுத்து போய் அந்த பதவியை துறந்து ராஜினாமா செய்துவிட்டு நான் வெளியில் வந்தேன் அது எல்லோரும் சொன்னார்கள் நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் அந்த வானொலியில் ஈர்த்து விட்டு வெளியேறியது எதிர்காலம் எந்த திட்டமும் இல்லாமல் வெளியேறினேன் ஆனால் ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் என்று சொல்வார்கள் எனக்கு பல வாசல்கள் அதன் விளைவாக என்று இந்த கனடிய மண்ணிலே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் பழைய பாடல்கள் பல பாடல்கள் உண்டு ஆனாலும் கூட நான் அடிக்கடி கூடிய பாடல் அந்த காலத்திலே அள்ளி பெற்ற பிள்ளை என்ற ஒரு படத்தில் ஒரு குதிரை பாடுவதாக ஒரு பாடல் காட்சி வரும் குதிரை எஜமானனை இழந்த பிறகு எஜமானனின் பிள்ளையை தாளாட்டுவது போல அந்த காட்சி எஜமான் பெற்ற செல்வமே என் சின்ன எஜமானே என்று அதை இசை மேதை ஜி ராமநாதன் அவர்கள் பாடியிருப்பார் அந்த மிக பொருத்தமாகவும் அந்த குரலில் அவருடைய அர்த்த பாவத்தோடு அந்த பாடிய தன்மையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் இடைப்பட்ட காலத்திலே டிஎம்எஸ் அவர்கள் பாடிய கண்போன போக்கிலே கால் போகலாமா என்ற கவிஞர் வாலியன் அந்த வரிகள் ஒவ்வொரு வரியும் முத்துமுத்தான வரிகள் பிற்காலத்தில் என்னை கவர்ந்த பாடல் வாலி ஐயா அவர்கள் இயற்றிய பாடல் எஸ்பிபி அவர்கள் இளையராஜாவின் இசையில் நலம் வாழ என் ஆளும் என் வாழ்த்துக்கள் என்ற பாடலில் ஒரு அருமையான ஒரு வரி வரும் வாழ்க்கையில் நாம் முடிவெடுக்க முடியாமல் திண்டாடும் கட்டங்கள் பல உண்டு ஆனால் ஏதோ ஒரு முடிவை எடுத்தே ஆக வேண்டும் முன்னோக்கி செல்ல வேண்டுமென்றால் ஆகவே மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டும் என்பதை விளக்க அவர் எழுதிய வரிகள் விரல்களை தாண்டி வளர்வது கண்டு நகங்களை நாமும் நறுக்குவது உண்டு என்ற வரி மிக மிக எளிமையாக அந்த அந்த விளக்கத்தை தந்திருப்பார் அந்த மூன்று பாடல்களும் எனக்கு பிடிக்கும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் எல்லோருமே தமிழர்கள் காரணம் இந்த மொழியின் தொன்மையை ஆராய்ந்து கொண்டே போகும்போது தொல்காப்பியத்தில் கூட எந்த மதத்தை பற்றியும் எந்த கடவுளை பற்றியும் சொல்லப்படவில்லை தொல்காப்பியம்தான் தான் எங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூல நூல் அப்படி என்றால் அந்த காலத்தில் இப்போது நாம் பின்பற்றும் எந்த மதங்களும் எந்த சமயங்களும் இல்லை அவை அந்த உணர்வில் நாம் மதங்களால் பிரிந்து விடாமல் மும் மதங்களை சார்ந்து மொழியால் ஒன்றிணைந்த தமிழ் மக்களாக எல்லா நாடுகளிலும் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள்